சாப்பிடணும்னா லஞ்ச் பிரேக், டீ குடிக்கணும்னா டீ பிரேக், ஈன்னு சிரிக்கணும்னா ஈ பிரேக். பெரிய பிரச்சனை ஒரே இடத்துல போய் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்ச கடையில எனக்கு எடுப்பேன், பையனுக்கு ஒரு கடையில அப்படியே எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்கிறான்ல. அதான் இப்ப இந்த சட்டம் கூட நல்லா பல படம் பூசி தெரியும் வாழ்க்கை இருக்கிறத அனுபவிக்கணும். பார்த்தேன் எல்லா கடைக்கும் போய் ஒண்ணு ஒண்ணு எடுத்துக்கிட்டு அவங்க கோச்சிக்க விட மனசு கொண்டு விடக்கூடாத அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு கடையிலையும் ஏசி கிசிலாம் போட்டிருக்கிறான். என்ன வேர்க்க வேர்க்க தெரியுமா, அவ்வளோ கஷ்டம். இதோ இது இருக்கு பத்தியா, இது நம்ம பீச் ரோட்ல நம்ம அப்பு கடத்திருந்தான் பாரு, இப்போ சமீபத்தில் அவங்க கடையில் எடுத்தது இது. இந்த சட்டை இது ரகபாஷ்யம் அந்த ஷோரூம், இப்போ கண்ணாடிலாம் போட்டு இப்போ விளம்பரம் பண்ணியிருந்தாங்களே டிவிலலாம், அந்த அந்த கடையில் இருக்குது. இது ஒரு சைஸு, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றையும் எடுத்து கொண்டாந்து சேர்க்கறதையும் அவ்வளோ சிரமமாக போச்சு. இது ஒரு சட்டை, இது ஒன்று. அப்புறம் இந்த என்னடா, இல்லை இல்லை இது கரெக்டாக வேண்டாம். ஏன் இல்லை, அது என் ஒய்ஃபுக்காக கொஞ்சம் இந்த ஜன்னல் வச்ச ஜாக்கெட் கேட்டுச்சு, அது வாங்கி வச்சிருக்கிறேன். ஏண்டா நீ கூட புதுச்சு அவளை காசு கொடுத்து எடுத்துட்டு வரேன்னு நினைச்சிருக்க. என்னடா நீ மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு உள்ள ஒய்ஃபுக்கு அருவகட்ட உண்டமே, என்ன மூளைக்கு மூளை சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன், எப்படி இதெல்லாம் நீ எடுத்துட்டு வந்த? நீ ஒரு ஆளு, நான் போன உடனே முதல்ல இதைதான் எடுப்பேன். இது என்ன தெரியுதா, கேமரா கேமரா தான். இது மாதிரி நிறைய வீட்டுல எக்கச்சக்கமா கிடக்கு, நீட்டு சைஸு குண்டு சைஸு உருண்டை சைஸ் எல்லாத்தையுமே உள்ள போட்டு வச்சிருக்கோம். என் பையன் இருக்கிறானே, இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி வச்சிருப்பான், பவுடர் போட்டு வச்சிருப்பான். என் ஒய்ஃப் இருக்குத, ஷவர் பாத்திர குளிக்கும் போது இதெல்லாம் அந்த ஷவர்ல மாட்டிக்கிட்டு குளிக்கும். அப்புறம் எங்க தாத்தா இதுல பொடி போட்டு வச்சிருப்பாரு, அப்படி முழங்கை இந்த இதில் தட்டிட்டு குடும்ப பராக்கிரமாவி சிசிடிவி கேமரா வரைக்கும். உங்ககிட்ட வள வளர்ந்து பேசிட்டு கூடாது, நான் வெடி எடுக்க போனோம். வெடி எடுக்க போறியா? ஆமா, இந்த வெடி எடுக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ட்ரையல் ரூம் இருக்குமா?